ஹவு டு மேக் நிகழ்ச்சி வந்ததுக்கு எல்லோருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நடிச்சிருக்க நடிகர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க எதில் நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுலேயும் இல்லை, ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸில் இவங்க வந்து இப்போ வருவாங்க. தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் நடிக்காத ஒரு விஷயத்தை தான் இவங்க வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இதை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்படியே ஸ்டன்னாகி நின்றுவீங்க. அந்த அளவுக்கு இந்த நடிப்புகள் இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டே வாங்க. இந்த மாதிரி நடிகர்களுக்கு கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் தமிழ் சினிமாவில் கூடிய விரைவில் கிடைக்க வாழ்த்துகிறோம். ஃபேஸ்புக் 5 கதாநாயகர்கள் யாருன்னு பார்த்துருவோமா? குடித்துக்கொண்டே நடித்துக் கொண்டிருக்கும் இந்த எஸ் சூர்யா ஒரே வீடியோல உலக தமிழ் கிழவிகளின் மனதில் இடம் பிடித்த கதாநாயகன். இவருடைய நடிப்பை பார்த்து நமது தொலைக்காட்சியில் 5வது இடத்தை கொடுத்துருக்கோம். இவருக்கு மார்க்கை நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படிதான் கடிக்கும் வெறுப்பேத்துறீங்களா? இந்த கொசு கடிச்சிட்டு ஃபீல் பண்ணி சொன்னா கொசு அப்படிதான் கடிக்கும் என்ன இருந்தாலும் அடிக்கிறீங்களா? இது வந்து காமெடி, இதுக்கு நாம வந்து சிரிக்கணும். வாசிம் சித்து, உங்களுக்கு வந்து வாசிம் சித்துன்னு பேர் வச்சிருக்க கூடாது, எம் சித்துன்னு பேர் வச்சிருக்கணும். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, லாஸ்ட்டாக வந்து உங்கள் மீசை வந்து பார்த்தீங்கன்னா எம் ஷேப்பில் இருக்கு, பார்த்துக்க ஆடியன்ஸ் நீங்கள் நல்லா பாருங்கள். இதுக்காக அவருக்கு எம் சித்துன்னு நான் பேர் வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்து பல தெருநாய்கள் தெரிச்சு ஓடி இருக்கு, பல குழந்தைகள் பயந்து தாயத்து கட்டுற அளவுக்கு ஆயிட்டாங்க. பார்த்துக்கோங்க சித்து. சூர்யா கிட்ட கூட இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸை நான் எதிர்பார்க்கல. அவர் அந்த அளவுக்கும் அந்த பாடலில் நடிக்கல, அந்த அளவுக்கு அந்த முடியை போட்டுக்கிட்டு ரொம்ப பெராண்டி பெராண்டி செம்மட்டையானது தான் மிச்சமே தவிர, இந்த வீடியோ வந்து அந்த அளவுக்கு மக்களிடையே போய் சேரலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் இருந்தாலும் இவருக்கு 3வது இடத்தை இந்த வீடியோவில் பெற்றிருக்கார் அப்படின்னா அவருடைய ரியாக்ஷன் தான், அவருடைய முக பாவனைகள் தான் இந்த அளவுக்கு அவரை கொண்டாந்து நிறுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதற்காகவே நமது தொலைக்காட்சியில் 3வது இடத்தை இடம் பிடித்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இவருக்கு எவ்வளோ மார்க் தரீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இவரை போன்ற நடிகர்களை நான் மாநகராட்சி, நகராட்சி, ஊராட்சி, ஏன் வார்டில் கூட நான் பார்த்தது கிடையாது. அதற்காகவே இந்த மாதிரி கலைஞர்களை நம்ம பாராட்டணும். எனக்குள்ள ஒரு மனசு, அதுக்குள்ள ஒரு காதல், அது யாருக்கும் தெரியாமலே இருக்கட்டுமே, என் காதல் வார்த்தையே இல்லாத கவிதை மாதிரி இருந்துட்டு போடும். வேலுமணி, நீ ரொம்ப நாள் வாழுமணி. இத்தனை வருட காலமாக பார்த்திபன் சார் கூட இந்த அளவுக்கு ஒரு சோகத்தை மக்களிடையே கொண்டு சேர்த்திருக்க மாட்டார். அந்த அளவுக்கு சோகத்தை மக்களிடையே கொண்டு சேர்த்திருக்கார் என்றால் அது வேலுமணியால் மட்டும்தான் முடியும் என்பதனை நிரூபித்திருக்கின்றார் வேலுமணி. இவருக்கு 2வது இடத்தை கொடுப்பதில் நாங்கள் பெருமிதம் கொள்கின்றோம். இந்த வீடியோவை பார்த்து வயதுள்ளவர்கள் முதல் வயதானவர்கள் வரை கயிற்றுக்கட்டிலே படுத்துக்கொண்டு ஓ என்று கதறிக்கொண்டிருக்கின்றனர். நீங்கள்லாம் எதிர்பார்த்து இருந்தது யார் முதல் இடத்துல வருவாங்க, முதல் இடத்தில் வருவார்கள் அப்படின்றது தான், அது வேறு யாருமே கிடையாது, ஆனந்தன் ரகு என்பவர் தான் முதலிடத்தில் இருக்கின்றார். இவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு உங்களால் சோறு தூங்க முடியாது. தூக்கம் வந்து நிச்சயமாக 6 மாதத்துக்கு தூக்கம் பாதிக்கும். இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொமான்ஸா இல்லை வெக்கமா என்னன்னு என்னால் வந்து அதை கண்டுபிடிக்கவே முடியல. நீங்கள் கண்டுபிடிச்சின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனந்தன் ரகு அவங்க தான் வந்து இந்த வீடியோவில் ஃபஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்காரு. அதுக்காக இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கொடுத்துருவோம். ஃபைனலாக இவர் தான் செலக்ட் ஆகியிருக்காரு. இந்த வீடியோவை இன்னொரு வாட்டி நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது நிச்சயமாக நாங்கள் வந்து அது நிறைவேற்றுறோம். இன்னொரு வாட்டி நீங்கள் பார்த்துட்டு வாங்க.
வேணானலாம் சொல்ல கூடாது இன்னொரு டைம் பாத்துட்டு வாங்க.